வணக்கம் மக்களே, வெல்கம் டு வெப் டிவி. ஒரு சூரியன் தன்னோட வாழ்நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் அது நியூட்ரான் ஸ்டாராகவோ இல்லை நம்ம சூரியனை விட பல மடங்கு பெருசாக இருந்துச்சுன்னா அது பிளாக் ஹோலாக மாறும். ஸோ இந்த பிளாக் ஹோலை பற்றின சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்த பிளாக் ஹோல் ஏன் உருவாகுது, அந்த பிளாக் ஹோலுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் தான் என்ன, அங்கே ஏன் எந்த ஒரு பொருளுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஏன் டைம் கூட ஒர்க் ஆக மாட்டேங்குது, ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா? தெரியலனா கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். வணக்கம், இது வெப் டிவி. அறியாததை அறிந்து கொள்ள வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ராக்கெட் வேகத்தில் நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிளாக் ஹோல் அப்படின்றத முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாலுமே முத முதல்ல இதை யார் பிளாக் ஹோல் அப்படின்னு ப்ரொபோஸ் பண்ணாங்கன்னா ஜான் வீலர் அப்படின்ற அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட்ஸ் தான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக இதுக்கு பிளாக் ஹோல் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பிளாக் ஹோலை நம்ம எடுத்துக்கணும்னா மேஜராக ரெண்டு டைப்பும் மைனராக ஒரு டைப்பும் பிரிக்கிறாங்க. மேஜர் டைப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோலும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல்னா நம்ம சூரியன் மாதிரி ஒரு 6-10 மடங்கு அதிகப்படியான நிறை உள்ள ஒரு நட்சத்திரம் வெடிச்சா அது ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம சூரியனை விட 1,00,000 மடங்கு அதிகப்படியா இருந்துச்சுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த மைனர் பிளாக் ஹோல் டைப்ல இன்டர்மீடியட் மாஸ் பிளாக் ஹோல் டைப் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க. அதாவது இந்த ஸ்டெல்லார் மாஸ் பிளாக் ஹோலுக்கும் சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலுக்கும் நடுவுல ஒரு சைஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த இன்டர்மீடியட் பிளாக் ஹோல் பாத்தீங்கன்னா யாருமே கண்டுபிடிக்கல. ஸ்டெல்லார் பிளாக் ஹோல் நட்சத்திரங்களோட அந்த வெடிப்புனால உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல் இந்த ஸ்டெல்லார் பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்னு ஒட்டி 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 பாத்தீங்கன்னா சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலா உருவாகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கணிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோல்ஸ் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட சைஸ் அடைஞ்ச உடனே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் கிரகங்கள் இதையெல்லாம் உட்கொண்டு இன்னும் தன்னுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசாகிக்கிட்டே போகுது. அது இன்னும் பெரிய சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலா இருக்கு. நம்ம மில்கிவே கேலக்சியில் இருக்க சஜிடேரியஸ் ஏ அப்படின்ற பிளாக் ஹோலும் இந்த மாதிரி ஸ்டெல்லார் டைப் பிளாக் ஹோல இருந்து சூப்பர் மேசிவ் பிளாக் ஹோலா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இந்த பிளாக் ஹோலை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரமோ அல்லது கிரகமோ மிஸ்பிஹேவியர் பண்ணும், அதாவது தன்னுடைய நிலையிலிருந்து மாறும், அது சுற்றுவட்ட பாதைகள் மாறும், ஒரு இடத்துக்குள்ள போய் விழுற மாதிரியான அந்த நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும். அப்படி நடக்கிற சமயத்தில் தான் அந்த ஒரு இடத்துல ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸுக்கான பேர் தான் இந்த கிராவிட்டி அப்படின்ற ஒன்று வருது. அந்த கிராவிட்டி எதில் அதிகமாக இருக்குன்னா பிளாக் ஹோல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள அதிகமாக வருது. ஸோ இந்த இடத்துல ஒரு பிளாக் ஹோல் இருக்குது அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம பூமிக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பிளாக் ஹோல் எதுன்னு பார்த்தீங்கன்னா 1A.0620-00 அப்படின்ற இந்த ஒரு பிளாக் ஹோல் நேம் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பிளாக் ஹோல் தான் நம்ம கிட்ட இருந்து பக்கத்தில் இருக்கிற பிளாக் ஹோல். இது எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா 3,000 ஒளியாண்டு தூரம் இருக்குது. இந்த 3,000 ஒளியாண்டு தூரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்லாம் கிடையாது. ஆனால் பிரபஞ்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 3,000 ஒளியாண்டு அப்படின்றது ரொம்ப பக்கத்தில் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான். மனுஷனால் எடுக்கப்பட்ட ஒரே ஒரு பிளாக் ஹோலோட புகைப்படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா M87 அப்படின்ற ஒரே ஒரு பிளாக் ஹோல் தான். இது கிட்டத்தட்ட நம்ம கிட்டேருந்து 550,00,000 ஒளியாண்டு தூரத்தில் இருக்கு. ஸோ இவ்வளோ தூரத்தில் இருக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி நமக்கு ஒரு சின்ன இமேஜாக கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் கஷ்டப்பட்டு தான் இந்த இமேஜ் எடுத்திருக்காங்க, சாதாரணமாக எடுக்கல. அது மாதிரி இந்த பிளாக் ஹோலுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருக்கு. இந்த பிளாக் ஹோல் எதுவெல்லாம் இழுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பம் இருக்கு. ஆனால் இந்த பிளாக் ஹோல் எல்லாத்திலும் இருக்காது. ஈவெண்ட் ஹரைசான் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. இந்த ஈவெண்ட் ஹரைசானோட எல்லையை தொட்டதுக்கு அப்புறம் தான் லைட்டு கூட தப்பிக்க முடியாது. ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற பகுதிகளில் கண்டிப்பாக எதை வேணாலும் தப்பிச்சிக்க முடியும். ஏன்னா இப்போ இருக்கிற சூரியன் இருக்கிற அதே சைஸில் ஒரு பிளாக் ஹோல் எடுத்து நம்ம அந்த இடத்துல போட்டோம்னா நம்ம பூமி இப்போ எப்படி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கோ அதே மாதிரி தான் ரிவால்வ் ஆகும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சுற்றுவட்ட பாதையை விட்டு விலகாது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை நடக்குனா சூரியனுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் கண்டிப்பாக பிளாக் ஹோல் கிட்ட இருக்காது. அதனால் வெளிச்சங்கள் போயிடும், உயிரினங்கள் எல்லாம் அழிஞ்சிடும், நம்ம எக்ஸ்ட்ரீம் டெம்பரேச்சர் கோல்டாக போயிடும். ஸோ இந்த ஒரு காரணத்தினால இருட்டில் நம்ம கோல்ட் டெம்பரேச்சரில் எல்லாருமே வித்தின் செகண்டுக்குள்ளே இறந்து போயிடும். அது மாறின அடுத்த செகண்டே இந்த பிளாக் ஹோல் வச்சு இன்னும் பிரதானமாக பேசப்படுது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே 0 இருக்கும், அப்படி இல்லைனா ரொம்ப ஸ்லோவாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இன்ன வரைக்கும் ஹைப்போதெட்டிக்கல் தியரியாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம யாருமே அந்த பிளாக் ஹோல் பக்கத்தில் போகல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து அங்கே 0 இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா நம்ம பிளாக் ஹோல் பக்கத்தில் அதாவது ஈவெண்ட் ஹரைசன் முன்னாடி போய் நின்றுட்டோம் அப்படின்னா நம்மக்கிட்ட டைமே மூவ் ஆகாது. ஆனால் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஃபார்வர்ட் பண்ணால் எவ்வளோ வேகமாக போகுமோ அதே மாதிரியான ஒரு நிகழ்வு தான் நம்ம பூமி வந்து பார்த்தீங்கன்னா வேகமாக சுற்றுறதை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே ஹைப்போதிசிஸ் தான். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதை சொல்கிறாங்க. இதை இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரியணும், பிளாக் ஹோலை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் அந்த கூப்பர் அப்படின்ற கேரக்டர் எப்படி பிளாக் ஹோலுக்குள்ளே போகாரு, அந்த பிளாக் ஹோலுக்குள்ளே இருந்து வெளியே வந்த அந்த மனுஷன் எப்படி இருப்பாங்க, அந்த டாக்டர் பிராண்ட் அப்படின்ற கேரக்டரோட வயசு என்ன, ஸோ இப்படிலாம் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டோபர் நோலன்
ஒன்று காமிச்சிருப்பார். ஸோ அந்த படத்தை நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் ஹோலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஒரு சூட்சம அறிவியல் உங்களுக்கு புரியும். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பிளாக் ஹோலோட ஃபேக்ட்ஸை நான் முடிக்கிறேன். சூரியனை கூட பிளாக் ஹோலாக மாற்ற முடியும். ஏன் உங்களையும் என்னையும் கூட பிளாக் ஹோலாக மாற்ற முடியும். நம்ம சூரியன் மாதிரியான சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிலோமீட்டர் ரேடியஸ்குள்ள ப்ரெஷரைஸ் பண்ணி அழுத்தி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா ஸோ அதுதான் பிளாக் ஹோல். நம்மளை ஒரு சின்ன பட்டாணி சைஸுக்குள்ள அடைக்கணும். ஸோ அப்படி அடைக்க முடிஞ்சா ஸோ அதுதான் பிளாக் ஹோல். ஸோ இதுவும் ஹைபோதெட்டிக்கல் தியரி மட்டும்தான். இந்த தியரி வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணலை. ஏன்னா நம்மளை ஒரு சின்ன பட்டாணி சைஸுக்குள்ள அடைக்கணும்னா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி தேவைப்படும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஈவன் டைரக்ஷனை தாண்டி உள்ளே போகிறோம்னா நம்ம நூடுல்ஸாக தான் உள்ளே போகும். கண்டிப்பாக அந்த கிராவிட்டி நம்ம உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தாங்காது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இன்டர்ஸ்டெல்லார் படத்தில் காமிச்ச மாதிரி அங்கே உள்ளே போயிட்டு டைம் ட்ராவல் பண்ணலாம் முடியாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். அது ஏன் பிடிக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நான் சீக்கிரமாக அடுத்து வர வீடியோவில் நான் திருத்திக்க முயற்சி பண்ணுறேன். இது வெப்டிவி, அறியாததை அறிந்து கொள்ள. நன்றி.